இன்று உங்கள் தியானத்திற்கு அவர் பேசும்படி எனக்கு கொடுத்த அதிகார வசனம். For our meditation and concentration. யோசுவாவின் புத்தகம். Book of Joshua. 8 அதிகாரம். Chapter 8. யோசுவா 8 அதிகாரம். Chapter 8. 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீ கொளுத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கும் மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அன்று ராத்திரியில் கைகளை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லு. பலத்த கைகளை தட்டி, பலத்த கைகளை தட்டி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். யோசுவா என்னும் ஒரு தேவனுடைய மனிதன், மோசேயினுடைய கனத்தில் இருந்து கொஞ்சம் பெற்ற ஒரு மனிதன். மோசே இருந்த இடத்திற்கு தேவன் அவனை நிறுத்தினார். ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், எப்படி மோசேயிடத்தில் ஆண்டவர் பேசினோ அதே போல யோசுவா இடத்தில் சொல்லுகிறார். உபாகம் 31:8 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. முதலாம் அதிகாரம் 5 வசனம் அதை பின்வருமாறு விளக்குகிறது. யோசுவா 1:7 அதை அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், யோசுவா மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். கைகளை தட்டி ஆவியானவருக்கு பலத்த கரகோஷங்களை. மத்தேயு 28:20 தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்றார். நம்முடைய தேவன் யார்? நம்மோடு கூட இருக்கிறவர். ஆனால் இந்த வார்த்தை சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். மனம் என்கிறது ஒன்று, குணம் என்கிறது ஒன்று, குணாயிசங்கள் வேறு. ஆனால் அங்கே யோசுவா தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறார், அந்த இரவெல்லாம் அவர்களோடு தான் இருக்கிறார். ஒவ்வொரு இரவும் என் ஆத்மா உங்கள் ஒவ்வொருவரோடு தான் இருக்கிறது, ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். ஆனால் இவ்வேதம் என்ன சொல்லுகிறது? 8 வசனங்களை நாம் இன்று தியானத்திற்கு முன் வைத்து நான் பிரசங்கிக்க போகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் பொழுது கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்லு. அதை தீக்கொளுத்தி போடுங்கள். வாசிக்கலாம். கர்த்தருடைய சொற்படி கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யோசுவா சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? யோசுவா இந்த ஆயை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன், இதை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? நீ பட்டணத்தை பிடித்த உடனே அதை கொளுத்தி விட வேண்டும். அப்படி கொளுத்தினால் என் சொற்படி செய்தாய் என்ற அர்த்தம். என்ன விசுவாச கைத்தட்டு! 1 சாமுவேல் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் சொன்னார், சவுலை பார்த்து, நீ பட்டணத்தை பிடிக்கும் பொழுது அதில் ஒரு மிருகங்களை ஒன்றை கூட உயிரோட விடக்கூடாது. எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும், ஒன்றும் உயிரோட இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறானோ, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொன்னார், இவன் சில நன்ற மாடுகளையும் பள்ளம் தோண்டி புதைத்து விட்டான். இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள். ஆனா நடந்தது என்ன? அந்த ஜெயத்தின் நாட்களை கொண்டாடுவதற்கு சாமுவேலுக்கு சவுல் அனுப்புகிறார். சாமுவேல் கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது ஆண்டவர் பாளையத்திலே ஆடுகளின் சத்தம், மாடுகளின் சத்தம் அவன் காதில் விழுகிறது. அப்போது சவுல் சாமுவேலை பார்த்து மனதைரியமாய் சொல்லுகிறார், ரொம்ப தைரியமான போய் இஸ்ரவேலின் தேவனுக்கு பலி செலுத்த வாருங்கள் என்றான். அதற்கு சாமுவேல் சொன்னார், பாளையத்தில் ஆடு மாடுகளின் சத்தம் என் காதில் விழுகிறது. நீ கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது என்ன? ஆண்டவருக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் ரெண்டகம் பண்ணது பிள்ளிச்சூனை பாவத்திற்கு விக்கிற ஆராதனைக்கு சரி என்றான். அவனே குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார்கள்.
Israel. கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Let us clap. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நடந்தது என்ன? What happened? யோசுவா சொல்லுகிறான். Joshua said. ஓ இஸ்ரவேலர்களே. Israelites. ஆண்டவர் பட்டணத்தை என் கரத்தில் கொடுக்க போகிறார். The Lord is going to hand over this. நீங்கள் கொடுத்த உடனே. When we hand over. அதை கொளித்து விடுங்கள். அவருடைய சொற்படி செய்யுங்கள் என்றான். ரெண்டு காரியம், ஒன்று கொளுத்தனும், நீ கொளுத்தினது உண்மையா என்பது அவருடைய சொற்படி செய்ய வேண்டும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இன்று அவர் சொற்படி செய்வேன், இனி என் வாழ்க்கையில் மாற மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இது சத்தியம். கை தட்டி ஒரு அலலையா சொல்ல வேண்டும். என் அருமையானவர்களே, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொன்னார், நீ ஆயிக்கு நேராக உன் கையை நீட்டு என்றார். யோசுவாவின் புஸ்தகம் 8:18-19 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு கை தட்டாவியானவர். The fire ministry. அக்கினி ஊழியம். கை தட்டா பாவுக்கு. அக்கினி ஊழியம் சொல்றானே. அக்கினி அதல்ல. கர்த்தர் தம்முடைய தாசனாகி தீர்க்கதரிசி ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவன். The Lord is using his servant of God like a flame of fire. பதி இருந்தவர்கள், ஜெபத்தில் தரித்திருந்தவர்கள், உபவாசித்திருந்தவர்கள், ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தவர்கள், ஆயிக்கு நேரா ஜாஷுவா தன் கையில் இருந்த ஈட்டி நீட்டின உடனே உடனே புறப்பட்டார்கள், உடனே புறப்பட்டார்கள், முழு பட்டணத்தையும் கொளுத்தினார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிற நீ, உன் வாழ்க்கையிலே தேவ மனிதன் என்ன சொல்லுகிறானோ அதை தவிர எக்ஸ்டர்னி செய்யக்கூடாது. நான் சொன்ன வார்த்தையின்படி செய்யுங்கள் என்று ஜாஷ்வா சொன்னான். இவர்கள் உடனே இவன் கையத்தாயா நீட்டினான். கொளித்தினது அவனுடைய பதிவிருந்த ஜெப வீரர்கள், கொளுத்தினது அங்க இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள், பட்டணத்தை கொளுத்தினார்கள் என்றான். கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு. நாம் எப்படி இருக்கிறோம்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 10:23 நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்போடு கூட கோவிலுக்குள் பிரவேசித்து, கைய உயர்த்தி ஒரு அலலையா சொல்லணும், எங்க பிரவேசிக்கிறான் தெரியுமா? பாகாலுடைய கோயிலுக்குள்ளே, சாத்தானுடைய கோயிலுக்குள்ளே, அசுத்தாவிகள் உட்கார்ந்து இருக்கிற கோயிலுக்குள்ளே யெகூ நுழைந்தான். வாசிக்கலாம். பாகாலின் பணிவிடைக்காரர்களை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரை அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரன் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு, உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அலலையா சொல்லுங்களேன். அந்நாட்களில் ஒரு சம்பவம் நடந்தது. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். அந்த பாகாலை பின்பற்றிருக்கு சில ஊழியர்கள் அங்கே இருந்தார்கள் அந்த காலத்திலே. ஆனால் அங்கே யெகூ தேவ மனிதன் என்ன செய்கிறான்? உள்ளே பிரவேசித்து அந்த ஆசாரியிடத்தில் சொல்லுகிறான், யோனதாப் நீ உள்ள போய் இங்கே பார், பாகாலின் ஊழியர்களை தவிர கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கிறது, திட்டமா சரியா பார். Clearly see that don't allow any servant of God, only the servant of Baal. என்ன செய்ய போறான் தெரியுமா? வாசிக்கலாம். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை கைய தட்டி வரலையே சொல்லுங்களேன். எத்தனை பேருங்க? எத்தனை பேருங்க? 80 பேரை தனக்கு ஆயத்தமாய் வைத்திருந்தான்.
Naan ungal kayil. Naan ungal kayil. Oppuvikkira manushari. Oppuvikkira manushari. Oruvanai. Oruvanayum. Yavan tappavidukaranu. Yavanai tappavidukaranu. Avanudaiya jeevanukku badilaga. Avanukku jeevanukku badilaga. Avanai tappavittanudaiya jeevanida irukkum. Kayathattivar alleluia chollam. Hallelujah to the Lord. 80 per nikkevai chollra. 80 persons. Hey. You fellows. Yuttaviirarkale. Warriors. Jabaviirarkale. Prayer warriors. Udan uuliyarkale. Kosaven sarvangathanabaliittu. Aam. Tiirtabodhu. Tiirundabodhu. Yehu. Yehu. Sevakarayum. Sevakarayum. Sevakkaranayum nokki. Sevakkaranayum nokki. Ulle poi. Ulle poi. Avargalai vettipodun. Vettipodungal. Oruvarayum veliyevada vendam. Veeru oru payala veliyevada vendam. Appudiye. Appudiye. Pattayakarikkinal. Pattayakarikkinal. Sevakarum. Sevakarkal. Sevakkaranum. Sevakkaranum. Avargalai vetti erindupotti. Vetti erindupotti. Pahalin kovilai. Pahalin koyilai. Seerndhasthalam engum poi. Seelam engum poi. Pahal kovil vikrangalai. Vikrangalai. Veliye eduthu vandhu. Veliye eduthu vandhu. Thikkoluthi. Kaitathukala. Hallelujah. Glory. Praise God. Idudham kattarin sorpadi. This is a voice. Koluthranna yarangipoy koluthano. If he come. Oy isravelane unakku virudamai satturu varumbadu avanukku munbaga mandirava vettakalutha. When your adversary comes, don't bow before you, just wipe up the. Andha pattayam idudham. This is that sword. Indha pattayam irukkum varai. You have this sword. Kattarin pattayam kidiyonin pattayamandhi niyayadibadigal 7amadigaram korukkara. Chapter 7 said the sword of the Lord is the sword of Gideon. Vettittu mudichittu pogalai. Not only just. Ellathin kondundu vichu koliturana. And simply burn it. That's a fire ministry. Adhudan akkini uuliyam. Kayathattivar alleluia chollukkara. Hallelujah. The Bible says. Vedam solukkara. Koluthra. Burn it. Koluthra. Consume it. En arumiyanaavargale. Believe. Kattarudhi sorpadi enna seyyavendum. Obey the voice of God. Kattar koluthas solukkarar adhudan avar sorpadi seyyavendum. If the Lord say to burn, that is the word of God. Rendu. Secondly. Ongu koluthu. One is burn. Innundi en sorpadi sey. Another one is do the word of God. Kaitatti aandavarkku moon alleluia chollunu. Say three hallelujah. Onesu koluthu. One is burn. En arumiyana kattodiyae pillakale. Believe. Nadandadi enna. What happened? Vasikalai 28 vasanai vasikalam. Pahalin silai tagarthu. Tagarthu. Pahalin kovilai idithu. Idithu. Adha innaal varikkum irukkada bole. Yeah. Malajaladi edamakkinargal. Kayathattivar alleluia chollukkara. Idudham kattodiyae sol. This is the. Yehu. Yehu. Nee po. Go down. Koluthukkara devan namudaiya devan. Our God is a consuming fire. Un satturuve vettipottu uruvandhiriyada koluthukkara vadan namudaiya aandava. Our God will destroy your adversaries, consume with you. Vedam adaitan chollukkara. The Bible says. Amos 1:4 pinvarumar vilakkakandana. Chapter 1 verse. Amosin pustakam mudalamadigaram 7vasanamadu pinvarumar vilakkakara. Chapter 1 verse 7. Amos 1:10 pinvarumar vilakkakara. Chapter 10. Amosin pustakam mudalamadigaram 12 pinvarumar vilakkakara. Chapter 1 verse 12. Amos 1:14 pinvarumar vilakkakara. Verses 14. Amos 2:2 pinvarumar vilakkakara. Chapter 2 verses 2. Yeromiyan 49:27 pinvarumar vilakkakara. 14 verses 20. Devan koluthukkara devan. Our God is a consuming fire. Kaitathavi aanavarkku. Let us clap. Padi Amos 1:4 padi. Asagalil vittile. Yeah. Thikkoluthuven. Kaitathu. 7than chollukkara. Verses 7. Kaasaavin madhu. 10than chollukkara. 12than chollukkara. 14than chollukkara. Vedam solukkara. Bible says. Adaitan Esaikal tirkadarisi 30amadigaram 16vasanathil chonnan. Avar sorpadi thikkoluthungal endan. According to his word. Indike ethanipera avar sorpadi nadakkarargal. How many are walking according to God? En arumiyana kattodiyae pillakale. Nam seydikke kadanduchellalam. Let me go. En anbu devanide pillakale. Andha vasanangalai satthu ningal aalamai thulindukollavendum. Deeply understand the word of God. Veda vasanam enna chollukkara. Word of God. Joshuaavai paartha aandava chonnan. The Lord said to Joshua. 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 Nee aayikken neera kayyan eetumbulathu. Stretch out your hand. Unnoodu kuda padivirukkaravargal. Those who with you. Unnoodu raathriyalam jabikkaravargal. Pray with you. Uddane poi koluthano. Immediately. Appudi en sorpadi seykkasolindha. Command them to obey my voice. Adutthodu viswasaathe alle. Not was of. Unakkuradumai irukkara satturuvai koluthu. Destroy your adversary. Kaitatti isravel devanukku moon alleluia chollunu. Say three hallelujah to the Lord. Avar sorpadi sey. Obey the voice of God. En arumiyana kattodiyae pillakale. Believe children. Vedam enna chollukkara. What does the Bible say? Veda vasanathai gavanithu parungal. What is the word of God? Adiyagamathin pustakam 47:30 vasikekettuma. Genesis chapter 47 verses 30. Anga parungal isravelagi yakobu. Look at Jacob. Tan kumarnagi Yosepe adakkaran. Call his son Joseph. Enna nadandadu? What happened? Avarude kaalangal varumbodhu chonnan. When the days came. En magane. My son. Yosepu. Joseph. Inge va. Come here. Adarkke Yosepu vandhan. Joseph came. 12 pillegal irundhargal 12 pillayavam koopillanga. 12 children not
invite 12. இவனுடைய ஆவி எவனக்குள் இருந்ததோ அவனை மட்டும்தான் கூப்பிட்டான். After having the spirit up specifically, he. அங்கே மூத்த குமாரன் ரூபன் இருக்கிறான். Here Reuben also there. அவன் புத்திர சுவிகாரத்தின் தலைவன். He was a first chap of his family. எல்லாரும் இருக்கிறார்கள். All people are above. யான அத்தனை பேரைக் கூப்பிடலே. He not call anybody. சொற்படி செய்கிறவன் எவனோ அவனை மாத்திரம் கூப்பிட்டான். Whoms are obey the voice of God, he called him. வாசிக்க கேட்கலாம். நான் என் பிதாக்களுடைய படுத்துக்கொள்ள வேண்டும். ஆம். ஆகையா. ஆகையா. நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு. நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய். அவர்களை அடக்கம் பண்ணிருக்கிற நிலத்திலே. அவர்களை அடக்கம் செய்திருக்கிற நிலத்திலே. என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கவன். அதற்கவன். உமது சற்படி செய்வே. ஹாலேலூயா. கைத்தட்டப்போவுக்கு. பைத்தட்டடா. ஹாலேலூயா. சாகர நேரத்திலே இந்த வார்த்தையை இஸ்ரவேல் கேட்டான். Israel heard this word. என்ன செய்தான் தெரியுமா? What has he done? அடுத்த வசனம் சொல்லுது. அப்பொழுது. அப்பொழுது அவன் கட்டிலிலே சாய்ந்து தேவனை தொழுதுகொண்டான். உம்முடைய சொற்படி செய்வேன். I will do what you say. ஒருவேளை எகிப்து எரிய போகிறதென்று ஒருவேளை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்திருப்பார். Maybe Israel attained the revelation of the destruction. ஏய் யோசேப்பே. நான் இங்கிருந்து போயிட்டனா நீ என் கூட வந்துருவே. எகிப்தியை கொளுத்திருவார் ஆண்டவர். அவர் சொன்னதை செய்வார். ஆனால் அங்கே யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொன்னான். இஸ்ரவேல் சொல்லுகிறான், என்னை எகிப்திலிருந்து கொண்டு போய்விடு. Bring out from me. எனக்கு born place not Egypt. நான் பிறந்த இடம் எகிப்து அல்ல. இஸ்ரவேல். ஹல்லேலூயா. கைத்தட்ட பாவுக்கு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. என் அருமை மகனே மகளே. அவன் புறப்பட்டு சொல்லும் பொழுது அவன் சொன்னான், என் தகப்பனே உம்முடைய சொற்படி நான் செய்வேன். கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூணு அல்லேலூயா. உம்முடைய சொற்படி செய்வேன். இந்த வார்த்தை கேட்ட யாக்கோபு அவன் கட்டிலே உட்கார்ந்தவன் திடீரென்று முழங்கால் போட்டு அந்த கட்டில் மேலே தொழுது கொண்டான். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சொற்படி யார் செய்கிறார்? ஆண்டவர் கொளுத்த சொன்னா கொளுத்தணும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் சொற்படி செய்யுங்கள். Obey my words. யாத்திராகம் புத்தகம் 8 அதிகாரம். Exodus chapter 8. என்ன செய்தார் தெரியுமா? What is the work of God? மோசேயின் சொற்படி கர்த்தர் செய்தாரையா? The Lord did it what Moses said. யாத்திராகம் 8 அதிகாரம் 13-14 வாசிப்போமா? 13 கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். செய்தார். முற்றங்களிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் வாம் இருந்த தவளைகள் செத்து போய் அவைகளை அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாத்தம் கைத்தட்டு. ஆண்டவருடைய சொற்படி செய்தேனா உனக்கு விரோதமாக இருக்கிற எகிப்தின் மந்திரங்கள் நாறும். If you obey the voice of God, adversary is all தேசமே நாறும். மோசேயின் சொற்படி ஆண்டவர் தவளை கட்டளைத்தார். அவர் சொற்படி அதெல்லாம் செத்து போச்சு, நாத்தம் எடுத்தது. கர்த்தர் மோசேயோடு இருந்தார். கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு! இதான் கைத்தட்டா? அதைத்தான் யோசுவாவின் புஸ்தகம் சொல்லுகிறது. 22 அதிகாரம் 1-2 வசனங்களை, இரண்டாவது வசனம் வாசிப்போம். யோசுவா 22:2. கர்த்தருடைய தாசனாகிய மோசே, உங்களுக்கு கட்டளை இட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்வீர்கள். கைத்தட்டு. செய்யற பிள்ளைய கைத்தட்டு. அப்ப நாங்க செய்வோம். கைத்தட்டு பார்க்கலாம். இந்த விசுவாச வார்த்தை இப்ப நான் மோசேவாகவும் ஜோசுவாகவும் சொல்றேன், என் சொற்படி செய்வீர்கள் என்று விசுவாசத்தில் அறிக்கைறேன். Moses and Joshua said, "You will do what I said." உள்ளான ஒருவர் இருக்கிறார், அவருடைய கண் உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். கை தட்டி ஆண்டவருக்கு மூணலடைய சொல்லுங்களே. யோசுவா சொன்னான், தேவனுடைய கர்த்தருடைய தாசனாகிய மோசே, தேவனுடைய தாசனாகிய மோசே, அவர் சொன்னபடி எல்லாம் செய்தீர்களே, நானும் சொன்னபடியே நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகத்தை பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 4 வசனத்தை 5 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமான
எஸ்தர் ராஜாவுக்கு முன்பு நிற்கிறாள். Standing before the king. ராஜாவை பார்த்து உமக்கு சித்தமானால். நான் தமக்கு செய்துவித்த. விருந்து. கைத்தட்டு. வசனம் சொல்லுது, எஸ்தர் ராஜாவுக்கு முன்பு சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் நான் பண்ணி வைத்திருக்கிற விருந்துக்கு. ராஜாவும். ஆமானும். இன்றைக்கு வர வேண்டும் என்று அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரி கர்த்தருடைய மனுஷி எஸ்தர் சொல்லுகிறாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய கையை தட்டு. ஹல்லேலூயா. இந்த வாரத்துல ஆண்டவர் உனக்கு என்ன பிரசங்கித்தாரோ எவனுடைய காரியத்தை உன் நாலேஜில் வைக்காம கர்த்தருடைய சொற்படி நான் செய்வேன். மோசேயின் சொற்படி கர்த்தர் செய்திருக்கிறார். மோசேயின் சொற்படி ஆண்டவர் செய்கிறார். தீர்க்கதரிசி ஜோமன ஆண்டவர் செய்கிறார். பிசாசு விசுவாசித்து நடங்கிறது என்று யாக்கோபு முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பிசாசு அவள் விசுவாசித்து நடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தில் எதிர்த்து நீங்கள் 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது. எபேசியர் 4:7 சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய விசுவாசத்தின் ஜீவியம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. Listen to me. என்ன கவனிங்கள். ஆனா வேத வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். எஸ்தர் சொற்படி செய்வேன் என்று ராஜாவே எழுந்தறாய். அப்போ எஸ்தருக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கணும். கைத்தட்டு மக்களே, எஸ்தருக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு சிநேகம் இருந்திருக்கணும். 45:11 சொல்லுகிறது, என் கரத்தின் கிரிகளுக்கு கட்டளையிடுங்கள், நான் அப்படியே செய்வேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? என் ஜனத்தை குறித்து, என் ஜனத்தின் காரியத்தை குறித்து என் கரத்தை கட்டளையிடு. Command to my 55:11 says, my lesson to my soul. The Bible says, I am not says, கர்த்தர் உன் சொற்படி செய்வார். The Lord will do according to your word. ஏன் தெரியுமா? Because ஆண்டவருடைய சொற்படி நீ செஞ்ச உன் சொற்படி அவர் செய்வார். If you obey the words of God, he will do it. இந்த காலத்தில் மௌனமாய் இருந்த ரட்சிப்பு வேற இடத்துக்கு போய்டும். Silent salvation go to some. எஸ்ராவின் புஸ்தகத்தை பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 6 அதிகாரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தரியூர் ராஜாவின் வல்லமையை கவனித்து பாருங்கள். தரியூர் யார்? பாபிலோனிய ராஜா. Listen to me. பாபிலோனுடைய ராஜா யாரு? தரியூர். தரியூருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எஸ்ராவின் புஸ்தகம் 6:9 வாசிப்போமா. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்களுடைய சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் அவர்கள் சொற்படி நீங்கள் செய்யுங்கள். இதை யார் செய்கிறார்? பாபிலோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு போனது. இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக எந்த மனிதனும் பணிய வேண்டும். அந்த ராஜா தான் இயேசு கிறிஸ்து. கை தட்டி வரலையே சொல்லுங்களேன். தரியு ராஜா பாபிலோனுக்கு வருகிறான். அவன் ராஜாவாகும் பொழுது நேர கஜானாவுக்கு போவான். கஜானாவில எவ்வளவு இருக்குது? கஜானாவிலே, அரண்மனைக்குள்ளே கஜானாவில ஒரு பொட்டி இருக்கும். தனக்கு முன்பு இருந்த ராஜா என்னென்ன எழுதி வைத்தான் என்று அதை கண்டுபிடிக்கணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பொட்டிக்கு பெயர் சஸ்திரா என்று அர்த்தம். அதிலே 6:1 வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தரியுட்ட கட்டளையின்படி, கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ராஜாவாகிய தரியூர் கட்டளையிட்டபடி பாபிலோன் கஜானாவில் உள்ள கை தட்டி ஆவியானவருக்கு பாபிலோன் கஜானாவிலே ஒரு அடுக்கு, ரெண்டு அடுக்கு, மூணு அடுக்கு இருக்கும் அரண்மனைக்குள்ள. விளங்குதா?
Renda vasana vasi. Mediya simail irukkara. Ah. Atmeda patanathin. Patanathilulla aranmanayile. Oru surul agapattadu. Oru surul agapattadu. Adile yelidirundha vibhavam. Kayathatti var alleluia chollungale. Adile onda surulile ivanakku munbu var raja, ivanakku munbu varuvan irundhar, anga andha manidhan payar Koras. Kayathatti. The previous king was Koras. Korasin kaalathile avan yeludukaran. The era of Koras. Enna yeludunan thirima? Oh, yenakku paragai indha naattai varukaravargal indha surulai eduthu Israel, Israelin devanage kathudaiya aalayathile yenakku munbirundhe Nebukadnezar velliyum ponniyum kondu vandhuvittan, porpaathrangalai kondu vandhuvittan, appathin paathrathai kondu vittuvittan, adai kondu kodukamal ponal yenakku pinnadi varugira endha rajavin aayisu naatkal paadile sethu povaandane idhan. The sastra and the puttilulla kavarai eduthu soorla paathan yaare? Raja. Moonavathu vasanangalai vaasi mudikapore. Rajavagi Koresin mudalam varshathil. Rajavagi Koresin mudalam varshathil. Kores Raja. Ah. Erisalemilirundha devalayathai kurithu. Erisalemilirundha devalayathai kurithu. Pirappitha uttarav enna vendra? Pirappitha uttar nalla kavaninga yavanukku velipadu bodhu varunga. Ivan jom mandranra, dothra mandranra, oru velipadu marle. You are praying but they do not. Kadaisi varlum varadu. It will not. Avar sorpadi yavan jayikranu avanukku maatharame. Voice of God. Anjavasana vasi. Andriyum. Ah. Nebukadnezar. Nebukadnezar. Erisalemilirundha. Erisalemilirundha. Aalayathilirundha. Aalayathilirundha. Eduthu. Eduthu. Babylonukku. Babylonukku kondu varappatta ponnum. Devudaiya aalayathukku kodutha pon velli panimuttugal. Panimuttugal. Erisalemilulla. Erisalemilulla. Devalayamagi. Devalayamagi. Thangal saanathukku poi serumbadi. Poi serumbadi. Kadavadu. Ah. Avigalai devanudaiya aalayathukku kondu poga kadavargal endru. Kadavargal endru. Eludirundha. Kayathatte. It is clear. Idha paathaya. Inga paaru rajaangathukku vandu mudhalla kaiyeduthan padra andha kandupidicha engada gajanaala evlo irukku nu paathittu andha surula paatha paathu padicha oh naan neenda naal uyir vaalanumna naan romba naal uyir vaalanumna avar sorpadi seyana. He found the scroll. If you live long life we have to obey the word of God. யார் சொற்படி செய்யணும்? அவர் சொற்படி செய்யணும். இத படிச்சு முதல் கோப்புல கையெழுத்து போடுறான். ஏய் பாபிலோனியர்களே கமான். எல்லாரும் கூப்பிடுறார். சாஸ்திரி மந்திரி தலைவர் எல்லாரையும் வர சொல். அதோ அங்கே இடிக்கப்பட்டு ஒரு கல்லு மேல் ஒரு கல்லிடாதபடி இடிந்து ஓ சாலமோன் கட்டியிருந்த வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்து விட்டீர்களே அந்த இடத்திற்கு திரும்ப பொன் போய் சேரணும். Go and reach and rebuild the temple of Solomon. Hallelujah. Hallelujah. அதோட நிறுத்த கூடாது. ஆட்டுகடா போகணும். ஆட்டுக்குட்டி போகணும். தாட்சி இல்லாமல் போகணும். Shortage of anything. நான் எழுதிட்டான் கோராஸ். நான்லாம் சீக்கிரமா செத்து போயிட்டேன் கோராஸ் எல்லாம் போயிடுச்சு. நெபுகாத்நேச்சர் சீக்கிரம் பாதியிலே புட்டுக்கிட்டு போயிட்டான். அவன் 60 முறை வைரம் வச்சான் எல்லாம் பண்ண வேலை இல்லாத போயிடுச்சு. இனி பின் வருகிற ராஜாவாது ஒழுங்கா இருக்குன்னு அவர் சொற்படி செய்யுங்கள். To live long life, obey the words of God. ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். இப்ப சொல்லு 9 வசனத்தை படி. சர்வாங்க தகன பலிகளையிட. சர்வாங்க பாருங்க அவன் சொல்ற பைய பாருங்க தரியூர் சொல்றான் பரலோகத்தின் தேவனுக்கு யாருக்கு? The God of heaven. ஒரு அல்லேலூயா. ஏனா எனக்கு அவனை உனக்காவது பரலோகத்தை பத்தி தெரியும். அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் சொல்றான் பாரு பரலோகத்தின் தேவனுக்கு இன்னைக்கு கவனிச்சு பாருங்க இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வர்ற பிள்ளைகளுக்கு வைராக்கம் பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கு இல்ல. Traditional Christians they do not know zeal. புறஜாதியிலிருந்து வந்த ஆபிரகாம் தான் உலகத்துக்கு அப்பனா மாறினான். The Gentile Abraham became a father of. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஏன் அப்படி மாறினா யாருக்கா தெரியுமா? Do you know that why he became? ஆபிரகாம் பிள்ளையாண்டமல் கை போடாது. நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படு. இதனால் அறிந்தேன். To be understood, you obey. You are fearful man. 22 அதிகாரம் அதை சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கைய போடாதரா அவருடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படு எனக்கு தெரியும் சொன்னார். Don't bless that you will obey my word. எந்த ஆத்மா அவருடைய சொல்படி செய்தோ which soul obey the word of God அந்த ஆத்மா தான் தகப்பனாகவும் தாயாகவும் மாறும். They become fathers and mothers. அவன் தான் விசுவாசத்தின் தகப்பன். He was a father of faith. ஆபிரகாமை பார்த்து மட்டுமல்ல ஈசாக்கை பார்த்து சொன்னான். ஈசாக்கே நீ புறப்பட்டு போ உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். I will bless you. அவன் வறட்சியான காலத்திலே கிணறு வெட்ட போனான். அந்த dry நீரூற்றை கண்டார்கள். Found a
Sorpadi kadaitadu. According to the word of God. Indike katturudiyae vasanam, unge parunga, naan jebikkaradanaale, arpudan nenikadinge. Not only through the prayer. Vasanangalai kaykolvaayanal, indha sorpadi unakupalikum. If you obey the word of God, these things will take place in your life. Anal parungal. But here. Esra avne kalathile. The era of Esra. Thariyu raja aarra. There you came. Karano, Esravukkum devanukkum irundha vallamai. Reason the power between Esra and the Lord. Priyamanaale, Estherukkum devanukkum irundha vallamai. Power between Esther and God. Mosaikkum devanukkum irundha vallamai. Power between Moses and God. Indike kattar ungalai paathuchollukkara. The Lord tells you. Joshuavukkum aandavarukkum irundha vallamai. Power between Joshua. Avarudaiya sorpadi sei. Obey the voice. Koluthraana koluthu. If he come to burn, just burn it. En arumiyana katturudai pillai vaasigal, paralogathin devanukku. Sarvanga thaganai paligalai ida. Ida. Thevayana. Thevayana. Ilankaalai. Ilankaalai. Aattukadakal. Aattukadakal. Aattukuttigal. Aattukuttigal. Kodumai. Kodumai. Uppu. Idhella ennathu payanpadudhu. Appathukku ora alleluia chellungale. Apparam. Uppu. Thraatcharasam. Thraatcha. Kai thatta aandavarukku. Praise the Lord. Enna viswasa kai thattu. Thraatcharasam. Ennai. Mudalanavai. Mudalanavai. Dinam dinam. Dinam dinam. Avargal sorpadi. Avargal sorpadi. Thaatchillamal. Thaatchillamal. Kodukkapada kadavadu. Kodukkapada kadavadu. Vasi. Yerusalemil irukkara. Aasariyargal. Aasariyargal. Paralogathin devanukku. Paralogathin devanukku. Sugandha vaasanayana. Sugandha vaasanayaga. Paligalai seluthi. Paligalai seluthi. Rajavukku. Rajavukku. Avar kumararukku. Avar kumararukku. Deerghaayusam. Kaiya tattu 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 tattu. Praise the Lord. Pakkathula kai kodusalu. Aan neenda naala uyirvaalano. Appinna avar sorpadi seivan. Var alleluia chellungale. Nalla kavaninga rajavukku mattumalle avarude kumararukku. Endha kumarare. Viswasathin arikai avan seiraya. Thariyu raja. Avan viswasa arikaiya paarunga. Kumaranagi rajavukkum avarukkum theerkaayusum. Theerkaayusu undaaga. Manraadumbadikku. Manraadumbadikku. Ippadi seiyapaduvadaaga. Endraan kaiya tatti var alleluia chellana. Avan paarunga. Indha rasam. இந்த எல்லாம் அங்க போச்சுனா யார் அனுப்புனானு ஆசாரியன் பாப்பான். அங்க எங்க இஸ்ரேல்ல ஓ தரியூர் அனுப்பினார். நாம் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆராதனைக்காக ஓ பஸ்கா பண்டிகையாக ஆட்டுக்கடா வந்திருக்கிறது, ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறது, காலை வந்திருக்கிறது. நாம் தரியூர் ராஜாவையும் அவருடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க முடியா ஜெபம் பண்ணுவானு ஆசாரியன் ஜெபம் பண்ணுவான்னு எழுதுறாயா கையை தட்டியா. ஏன என்ன விசுவாசம் அவனுக்கு. What a great faith. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப சொல்லு என் ராஜா எனக்காக இருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. நீடித்த நாட்களா தீர்க்க ஆயுசோடு வாழ்வதற்கு அவர் சொற்படி செய்வோம். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. அப்பின்னா அவருடைய சொற்படி செஞ்சனா இத்தனை அற்புதம் நடக்கும். ஒன்னு ராஜாக்கள் 17 அதிகாரம் 14 முதல் வாசிப்போமா. மேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் வரை கை தட்டு. பானையில மாவு செலவழில. நல்லா கவனிக்கணும். அவ ஒரு கலசம் மாவு வச்சு ஒரு தோசை ஊத்தி நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் சுட்டுட்டு செத்து போலான்னு சொல்றா. அவ 13 வசனத்துல அதற்கு 12 வசனத்துல அவர் சொல்றா புறப்பட்டு போ, நான் சொல்றபடி செய். முதலாவது ஒரு அடைய எனக்கு சுட்டுட்டு வான்னு சொல்றான். எனக்கு முதல்ல பந்தி வையே, மீதியை பார்த்துக்கோன்னு சொன்னா. இவ போய் அதன்படியே செய்யற. வாசிக்கலாம். எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டு. யார் சொன்னா இத? யார் சொன்னது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலியா சொல்லுகிறான். யார் இடத்துல? அந்த சாரி பாத்து மனுஷ இடத்துல. வாசிக்கலாம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்த. அவளும் இவனும் அவள் வீட்டாரும். நல்ல கவனிங்க. அவகிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நானும் என் பிள்ளை மாத்திரம் சாப்பிட்டு சாக போறேன்னு சொன்னா. இப்போ குடும்பம் எங்க இருந்து வந்துச்சு? சொந்தம் எங்க இருந்து வந்துச்சு? ஃபேமிலி எங்க இருந்து வந்துச்சு? ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை தூசு மாறி உதறி போட்டவன் சொந்தம் உன்னை தேடி வரும். உன் குடும்பத்துல ஐஸ்வர்யம் குறையாது, என்ன குறையாது, மாவு குறையாது. பைபிள் சேஸ். வாசிக்கலாம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அவள் வீட்டாரும் அநேக நாள்
அவர்கள் சாபித்தார். அனேகனால் சாபித்தார்கள். கத்தர் எலியாவைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படி. சொன்ன வார்த்தையின்படி. பானையிலே மா செலவிழிந்து போகுமில்லை. போகுமில்லை. கலசத்தின் என்னைக் குறைந்து போகும். அப்படியே கையோயர்த்தி, அப்படியே கையோயர்த்தி. நீர் எங்களோடு ஆண்டவரே பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜோசுவாவை கொண்டு என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு உரைத்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஜோசுவாக நின்று ஆண்டவரே மோசேவாக நின்று ஆண்டவரே இன்றைக்கு நீர் உமது தாசன் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பட்டணங்களை பிடித்து ஆண்டவரே தீ கொளுத்தி ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய சொல்படி செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு நீர் என்ன சொல்லுகிறீர்கள் ஆண்டவரே அதன்படியே நாங்கள் செய்யும்படியாக வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமையான வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எஸ்தர் ராஜா சொன்னது போல எஸ்தர் சொன்னபடியே செய்யுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு என் தேவனுடைய சபையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய தாசன் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டின்படி நடக்கத்தக்க ஆண்டவரே உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நீ தரிவு ராஜாவை கொண்டு ஆண்டவரே அவன் சொன்னது போல ராஜா பரலோக தேவனுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பலியை செலுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா ஆட்டுக்குட்டியும் ஆண்டவரே ஆட்டுக்கடாவும் ஆண்டவரே எண்ணெயும் ஆண்டவரே அப்பா திராட்சை ரசமும் ஆண்டவரே கோதுமை மூப்பும் ஆண்டவரே இவையெல்லாம் ஆண்டவரே தினம் தினம் ஆண்டவரே தாழ்ச்சில்லாமல் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம்படி ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாதபடி ஆண்டவரே ஐஸ்வரத்திலும் சமாதானத்திலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படியே நடக்க போறது கை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பம் ஆண்டவரே தாழ்ச்சி அடைந்து இருக்கிறது சுவாமி ஆண்டவரே இந்த நிமிஷம் வார்த்தையின் படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே வசந்த காலத்தை போல் ஆண்டவரே தாழ்ச்சி இல்லாதபடி ஆண்டவரே உயர்த்த போறது கை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சாரபாத்தோட வீட்டிலே ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னபடியே அவள் செய்தால் ஆண்டவரே தன் இருக்கிறது வறுமையை பிசாசை அவர் மூலமாக சொன்னபடியே செய்தால் இன்றைக்கு என்னுடைய தீர்க்கதரிசி சொன்னபடி ஆண்டவரே நாங்களும் என் சபை மக்களும் ஆண்டவரே இன்றைக்கு அப்படியே செய்வோம் ஆண்டவரே. எங்களுடைய மாவு ஆண்டவரே ஒரு நாளும் ஆபேசர் ஆண்டவரே ஒரு நாளும் குறைந்து போகாது. எண்ணெய் குறைந்து போகாது. எங்கள் ஆசீர்வாதம் குறைந்து போகாது. எங்கள் விசுவாசம் குறைந்து போகாது. எங்கள் ரட்சிப்பு குறைந்து போகாது. எங்களுடைய அபிஷேகம் குறைந்து போகாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு நிறைவாய் கொடுத்த ஆண்டவரே நீர் நாங்கள் திருப்தியாய் ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே எங்கள் ஜனங்களும் எங்கள் வீட்டாரும் ஆண்டவரே திருப்தியாய் சாப்பிட்டு ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் செலவழிந்து போகாதபடி ஆண்டவரே நித்திய காலம் வரைக்கும் ஆண்டவரே அது நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பஸ்கா பண்டிகை ஆசீர்வதிப்பீராக. அதிலே நாங்கள் பங்கு பெறும்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென்.